ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवार सरणम सरणम। ओम श्री संग्रानंद सद्गुरु सरणम सरणम। गुरुवड़ सरणम तिरुवड़ सरणम। यूट्यूब नायर अनेवर पणिवान सरपान वणक्कंगल। ज्योतिड वासस्पति श्री तंगवेल वलंगुम वरलाट्टु सिरप्पुमिक्क ஏழாம் இடத்தை கொண்டு அறியக்கூடிய பலன் என்பதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. வணக்கம். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து கலசஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் அஸ்தனமாக இருந்தால் மனைவி தண்ணீரில் கண்டம் ஏற்பட்டு உயிரிழப்பாள். ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகும். குருபார்வை இருந்தால் சீக்கிரம் கிடைக்கும். ஏழாம் இடத்தில் சூரியனும் தூமனும், தூமன் என்று சொல்வது உபகிரகங்கள், உபகிரகங்கள் என்று சொன்னால் மனைவி வந்து அவர் வந்து சேராத வஞ்சகனாக இருப்பார். ஏழாம் இடத்தில் சூரியனுடன் அதாவது இந்திரதனசு இணைந்திருப்பேன் மனைவி வந்து தாங்க மாட்டார் என்பது ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு. ஏழாம் இடத்தில் சூரியனுடன் பரிவேடன் இருந்தால் மனைவி வந்து சண்டக்காரியாக இருப்பார். ஏழாம் இடத்தில் சூரியனுடன் வியாதிவாதம் கூடினால் மனைவிக்கு கர்ப்பம் தங்காது, அதனால் உடல் வந்து இழைத்திருப்பாள் என்று கூறப்படுகிறது. ஏழாம் இடத்தில் நிறைந்த சந்திரன் என்றால் புத்திர பாக்கியமும் இருந்து நல்ல குணமும் பொருந்திய பெண்ணை திருமணம் செய்து சுகமாக வாழ்ந்திருப்பார். இந்த மாதிரி கலத்திர பலன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி வந்து அதுலேயே இன்னொரு அதாவது வந்து இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பலன். இந்த பலன் யாருமே போட்டதில்லை, நான் தான் போடுறேன். இந்த பரிவேரன் இந்திரன் தூமன் தனுசு இந்த மாதிரி கணக்கெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதுலேயுமே வந்து ஒவ்வொரு கணக்கும் இருக்கே இல்லையே என்று சொல்வதற்கில்லை. ஆனால் எதாக இருந்தாலும் நல்ல கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது. அதே வரியில் இன்னொரு பலன், வித்யாகாரன் புதன் என்று அழைக்கப்படும் புத பகவான் ஏழாம் இடத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அழகான பிள்ளை பிறக்கும். எல்லாம் விதி தான். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் தூமன் இவர்கள் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் சாதகர் திருமணம் செய்யும் மனைவிகள் அத்தனை பேரும் இருப்பார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஏழாம் இடத்தில் தூமாதி ஐந்து பேரில் ஒருவர் இருந்தால் கலசரத்துக்கு கொஞ்சம் அபாயம் உண்டாகும். அப்போ அபாயம் உண்டாகும்னா அப்போ வந்து என்ன இதாகிடுவாங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு உடம்பு ரீதியில் தொந்தரவு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் கூட ஒரு அது ஒரு அபாயம் தான். இந்த காலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணாமே குழந்தை பிறக்கிறதில்ல, அந்த காலத்தில் அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சந்திர லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்தில் தூமாதி என்பது ஐவர், தூமன் வியாதிவாதன் பரிவேதன் இந்திரதன்சு தூமகேது என்பவை ஐந்து ஆகும். அதில் ஒருத்தர் இருந்தாலும் சரி கலத்திர தோஷம் அந்த ஜாதகருக்கு உண்டு இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கு வந்து குலதெய்வ பரிகாரம், ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணினா அந்த தோஷ நிவர்த்தி அடையும். சந்திர பகவான் தன் துயர்ஸ்தானத்தினுடைய அங்கிசத்தில் இருக்க வேண்டும். அதுவே கலத்திர தானமான ஏழாம் இடமாக அமைந்தால் சிறந்த குணங்களுடன் பொருந்திய அழகிய மனைவி ஆவாள். கிரகம் நீசம் பெற்று பலன் இழக்கும் ராசியிடம் ஏழாம் இடம் அதிகில் சூரியன் சந்திரன் அங்கிசமானால் அவருக்கு கணவர் பலர் என்று கூறப்படும். அப்புறம் ரெண்டு சம்சாரம் எப்படி செய்வாங்க, ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்தோன் எட்டாம் இடத்தோன் ஆகிய இரண்டு கிரகங்களுடன் பாவக்கிரகங்கள் கூடியிருக்கவும் அல்லது ஏழு எட்டாம் இடங்களில் பாவக்கிரகங்கள் அமைப்பில் இருந்தாலும் பனிரெண்டாமையாகிய விரயஸ்தானத்தில் குரு செவ்வாயுடன் கூடியிருக்கவும் பிறந்த ஜாதகர் ரெண்டு தாரம் கட்டாயமாக செய்வார். ஏழு எட்டாம் இடங்களுக்குரியவர்களோடு பாவிகள் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த இடங்களில் பாவிகள் இருந்தாலும் பனிரெண்டில் குரு செவ்வாயுடன் கூடியிருந்தாலும் ஜாதகருக்கு இரண்டு திருமணம் என்று கூறு. அதே மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணி வாழ்வார் என்பது எப்படி கிரக அமைப்பு இருக்க வேணும், எத்தனையோ விதிமுறைகள் இருக்குன்னா இதுவும் ஒரு விதிமுறை தான். ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் ராசிநாதன் இரண்டாம் ராசிநாதன் ஆகிய இருவரில் ஒரு கிரகம் பகை நீசம் ஆகியவற்றுடன் பலமிழந்து நிற்கவும் இரண்டு திருமணங்கள் செய்து வாழ்பவராக ஜாதகர் இருப்பார்.
இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் அதாவது வந்து சாஸ்திரக்காரர்கள் சொன்னது. ஏழு இரண்டு குடையவர்கள் ஒருவர் பலவீனராக இருந்தாலும் இரண்டு விவாகம் செய்து கொண்டு வாழ்வார். பாவனுடைய பார்வை ஏழாம் இடத்து கிடைச்சா எப்படி இருக்கும் என்பதை பற்றி திறமான பலன்களை அறிவதற்கு இரண்டாம் இடத்தில் பாவிகள் வந்திருந்தாலும் கலசஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் பாவிகள் இருந்தாலும் பாவக்கிரங்கள் நோக்கினாலும் அந்த ஜாதகருக்கு இரண்டு திருமணங்கள் உண்டென்றும் சுகமாய் இருப்பான் என்று ஜோதிட கணித நூல்களில் கூறியுள்ளனர். இரண்டு மனைவிகள் கட்டாயமாக உண்டு. போற்றப்படும் செம்மம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இடங்களில் பாவர் இருந்தாலும் கலசர சாணாதிபதி நீசரானாலும் அல்லது அஷ்டமனமானாலும் கலசராதிபதி பகைவர் வீட்டில் விரும்பியே இருப்பதனால் போற்றப்படும்படியான மனைவிகள் இரண்டு என்று அறிவாளிகள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தில் கொடுத்துருக்குது. பார்க்குற ஜாதகத்தில் அப்படித்தான் இருக்குது. அநேக கல்யாண மண்டபம் ஜாதகம் எப்படி இருக்கும்? கலச சாணாதிபதி விருப்பமான கேந்திர திருகோணங்களில் பாவக்கிரங்களின் வீடுகளில் இருந்தாலும் கலசர் சாணாதிபதியுடன் பத்தாம் இடத்துக்குடன் கூடியிருக்க ஏழாம் இடத்தில் உள்ள ராசி இடத்தில் தன்னுடைய சுயஸ்தானத்தில் பார்த்தல் ஜாதகருக்கு மனைவியர் அநேகமாக பல திருமணங்கள் செய்வார் என்று கூறப்படுகிறது. ஜோதிட விதி தான் எல்லாமே. ஏன்னா தூமன் வியாதி வாதம் சேர்ந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ இப்போ தான் நான் போடுறேன். பணக்கார அதாவது பணம் வசதி செல்வம் செல்வாக்கு இருக்கக்கூடிய மனைவி எப்படி அமைவாள்? கலசஸ்தானம் என்னும் ஏழாம் ராசியில் பலமுள்ள குரு அமர்ந்திருந்தாலும் குறைவில்லாமல் சுக்கர பகவான் வலிமை பெற்ற நிலையில் இருக்கும் நல்ல குடும்ப சாணாதியாக இரண்டாம் இடத்தோ நட்பு ராசியில் இருக்கவும் மிகுந்த அழகும் சொத்தும் உடைய மங்கையரே மனைவியாக அமைவார். அதாவது நிறைவயதுள்ள நிறைவயதுள்ளவரை மணப்பார். பொருந்திய லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டுக்குடையவனும் கலச சாணாதிபதி இருவரும் பலம் பெற்று கூடி நல்ல திரிகோணத்தில் இருக்கவும் அவரை சுபக்கிரங்கள் பார்க்கவும் சாதகம் அமையுமானால் நல்ல நேசத்துடன் அநேக பெண்கள் நிறைந்த ஆயில் உள்ளவராகவும் அப்படிப்பட்ட பெண்களை மணந்து அனுபவித்து உலகில் நீண்ட நாட்கள் சுகமாக இருப்பார்கள். தெரிந்த இடத்தில் அதாவது வந்து ஒரு ஜாதகம் வந்து அமைது அவங்களுக்கு கடைசியில் பார்க்குறது அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. சிறந்த நற்பலன்கள் இருக்கும் இரண்டாம் இடத்தவன் ஏழாம் இடத்தவன் ஆகி இருவரும் செம்மல் அக்கணமாகவும் உயர்வான அங்கிசத்தில் இருக்க வேண்டும். அங்கிசத்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ உண்டு. அங்கிசம்னா எப்படி போடுறதுன்னு அது போடுறேன். விரும்பி சீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்த பண்புடன் ஏழாம் இடத்தில் இருக்கவும் தெரிந்த இடத்திலிருந்து நல்ல பெண்ணை மணக்கும் பாக்கியம் நிச்சயிக்க பெற்று மணப்பார் என்றே கூற வேண்டும். இது ஜோதிடம் தெரிந்த புண்ணியவான்கள் எந்த யுகத்தில் சொல்லிருப்பானாங்களோ தெரியல, ஆனால் நடக்குது. மோகன பெண்ணை மனைவியாக அமைவார். ஏழாம் இடம் என்று கணிப்புடன் சொல்லப்பெறும் கலச சாணாதிபதி உயர்வான பலன் கொடுக்கூடிய சுகராசியில் இருக்கவும் அங்கிசம் அங்கிசப்பத்தி ஒரு வீடியோ போட்டதும் உங்களுக்கு புரியும். ஆனால் வீடியோ முழுசும் பார்த்தா தான் இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாஸ்போர்ட் பாதியில் நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நண்பர்களே அன்பர்களே, ஏழாம் இடம் என்ற கணிப்புடன் சொல்லப்பெறும் கலச சாணாதிபதி உயர்வான பலன் கொடுக்கூடிய சுகராசியில் இருக்கவும் அவ்வாறு அங்கிசமான ராசி நல்ல இடமாகவும் நட்பு வீடாகவும் குரு வம்சம் பெற்ற ராசியாகவும் பொருந்தவும் சுக்கிரனே இவ்வாறே இந்த முறையில் நல்ல சுகராசியில் அங்கிசம் பெற்றிருக்கவும் கலத்திரத்தை பற்றி அறியப்பெறும் நீதி இப்படியாக அமையவும் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் பலம் பெற்று கிரகம் கூடியதாக அமைந்திருந்தால் வசீகர தன்மையுடைய அழகான பெண்ணை மணந்து கொள்வார் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, தர்ம சிந்தனையுடைய மனைவி அவர் என்னமோ பண்ணி போடு, அவருக்கு எப்படி மனைவி அமையும்? ஜென்ம லக்னம் மீனமாக அமையும். புதன் பாவருடன் சந்திரன் ஈசா அஸ்தமனமாய் சத்ருவின் அங்கிசத்தில் இருக்கவும் ஏழாம் இடத்தின் துர்த்தாரைய பாவிகள் இருக்கவும் அமைந்த சாதகனுக்கு வேஷி மனைவியாக வாய்க்க உயர்ந்த குளமும் அதனால் தாழ்ச்சி அடையும் நிலையும் பெறுவான் என்று கூறப்படுகிறது. அதனால் அதாவது வந்து இது தப்பான ஒரு வேட்ஸ் தான், அது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் எத்தனையோ சமாச்சாரங்கள் சொல்லலாம். அதாவது கணவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய மனைவி எப்படி இருப்பான், அவர் ஜாதகம் எப்படி இருக்கும்,
ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இட கலசஸ்தானத்தில் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனானவன் பாவக்கிரகத்தின் வீட்டிலேயே பொருந்தியே இருக்கவும் சுக்கரன் பாவக்கிரகங்களோடு கூடியிருக்கவும் அமைந்த சாதகத்தின் பலன் திருமண நிகழ்ச்சியில் தனது கையை பற்றியே புருஷனான கணவனை அப்பெண்ணே கொலை செய்வாள் என்பதனை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் இருந்தால் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் உஷாராக இருந்துங்க. அதெல்லாம் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு. அந்த தூமன் வியாதி பாதனை பற்றி மிக முக்கியமான ஒரு அமைப்பு சந்திர லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்குதா என்று பார்த்துத்தான் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிக்கிற காட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி திருமணம் பண்ணிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை முழுதும் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். மேலும் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வளமுடன் வாழ்க. குட் லக்.